ഗൈസ്, വെൽക്കം ബാക്ക് ടു മൈ ചാനൽ. ഇത് ഉങ്കൾ ഫാക്ട് ഇമ്പാക്ട് തമിഴ്. ഇന്ന് വീഡിയോയിൽ ഒരു വ്യത്യാസമായ ഡിസീസ് പറ്റി തന്നെ പാക്ക പോകും. വീഡിയോ കണ്ടിപ്പാ യൂസ്ഫുള്ളാ ഇരിക്കും. സോ ഇന്ന് വീഡിയോ സ്കിപ്പ് പണാമ കടൈസി വരെക്കും പാരുങ്ക. വീഡിയോക്ക് പോകുന്നതിനു മുന്നാടി ഇതുപോലെ നല്ല ഇൻഫർമേഷനുകളെ തുടർന്ന് തെരഞ്ഞെടുക്ക വിരുമ്പിനാ ഇന്ന് ചാനലെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തുക്കോങ്ക. ഇപ്പൊ സ്ട്രൈറ്റ് വീഡിയോക്കുള്ള പോലാം. സാധാരണമാ ഒരു മനുതൻ തുടർന്ന് സറിയ തൂങ്കലാണ് തലവലി, സ്ട്രോക്ക്, ഹാർട്ട് അറ്റാക്ക്, ഞാപക മരതി ഏർപ്പെടും ഡോക്ടേഴ്സ് சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு தூக்கமே வராம போயிருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டர்பிங் டிசீஸான ஃபெட்டல் ஃபெமிலியல் இன்சோம்னியான்ற இந்த டிசீஸ் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி தூக்கமே வராம அவதிப்படுவோமா? 20-50 வயதுக்கு இடைப்பட்டவங்களுக்கு தான் இந்த டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஃபார்ச்சுனேட்லி இந்த டிசீஸ் ரொம்ப ரேர். இப்ப வரைக்கும் 1000-க்கும் குறைவானவங்க தான் கண்டறியப்பட்டிருக்காங்க. இந்த ஃபெட்டல் ஃபெமினியல் இன்சோம்னியான்ற டிசீஸ் இருந்தால் பெரனோயா, பேனிக் அட்டாக்ஸ், ஃபோபியாஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் பசி வராது, சாப்பிட மாட்டாங்க. அதனால வெயிட் லாஸ் ஆகிருமா, பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும், தூக்கம் இல்லாததுனால ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகி பிளட் ப்ரெஷரும் அதிகமாகும். உமிழ்நீர் சுருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமாக உடம்பு வியர்க்குமா. இது தீவிரமாக தீவிரமாக ஞாபக மறதி வர்றது மட்டும் இல்லாமல் கனவையும் நிஜத்தையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாமல் அவதிப்படுவாங்க. என்ன பேசுகிறோம்னு புரியாமல் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத தெளிவாக சொல்ல முடியாமல் போயிருமா? இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இன்னும் இல்லை. பட் இந்த நோயை மரபணு பரிசோதனை மூலமாக கண்டறியலாமா? 2 வருடத்தில் இறந்துருவாங்க. ஓகே கைஸ், இப்போ வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற நல்ல வீடியோக்களே காண விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.